சரஸ்வதயே நமஹ. ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் மஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினமுதன் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2018ஆம் வருஷம் விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம். காலையில திருவோண நட்சத்திரம், பிறகு அவிட்ட நட்சத்திரம், வளர்விரை சப்தமி திதி, விருத்தி யோகம், வரிசை கரணம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாஹா. ஓம் ரிஷபத் வஜாய வத்மகே கோணிகஸ்தாய திவிஹி தன்னோ குரு பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திவிஹி தன்ன சோம பிரஜோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ரகஸ்தாய திவிஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். அன்பர்களே, இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? கடகத்தில் ராகு பகவான், துலாத்திலே சுக்கர பகவான், சூரிய பகவான் அனுக்கிரகம் புரிகிறார்கள். விருச்சிகத்தில் குருவோடு புதன் பகவான் இணைந்திருக்கிறார். தனுசுவிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகரத்திலே ஞானகாரகன் கேதுவோடு சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண்போமா? மேஷ ராசி அன்பர்களே, எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு. இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலையில திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நல்ல கம்யூனிகேஷன் வெற்றி வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது ஒரு ராசியாதிபதியுடைய நட்சத்திரம், லாபத்துல இருக்கார். அதுவும் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரமா இருக்கு. உங்க ராசிநாதன் செவ்வாயுமே இப்ப சுயசாரத்துல இருக்கார். அதனால டபுள் நீங்கத்தா நீங்க இருக்கலாம். வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம். 7ஆம் இடத்துல இந்த சுக்கர பகவான் வக்கரமா இருக்கிறதுனால கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், சிறுநீரக தொந்தரவுகள் கூட சிலருக்கு கொடுக்கும். அதுல வந்து உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள்ல உங்களுக்கு வந்து தந்தை வழி உறவுகளின் ஆதரவு உண்டு. மகளிருக்கு சில மன வருத்தங்கள் இருந்து தீரக்கூடிய நாள். அலுவலகத்திலே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிற நாள். வியாபாரிகள் இப்ப கூடுதலா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை உரத்து பேசக்கூடாது. இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்கு. உள்ளத்துடைய ரகசியங்களை மென்மையாக கூட்டி வையுங்கள். வெளி உலகத்திலே நண்பர்களிடமும் பிறரிடமும் உங்கள் குடும்ப ரகசியத்தையும் தனிப்பட்ட ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அது ஆபத்தில் முடியும். இப்போ சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்தானம் இல்லையா, அந்த சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்க கம்யூனிகேஷன்ல வெற்றியை கொடுப்பார், நல்ல வேலை வாய்ப்பையும் தருவார். செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கார், நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட காலகட்டம், குடும்பத்து உறவுகள் இனிக்கும், தனச்செழிப்பு மிக்க நாள். உங்க உடல் நலத்துல கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மிதுன ராசி அன்பர்களே, வேலை பார்க்குற இடத்துல சில சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இந்த நாளில் சிக்கல்கள் குறையும். நீங்களும் பொறுமையாக பேசுங்க, அவசரப்பட்டு இந்த கருத்துக்களையும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். இந்த நாளில் நல்ல தனச்செழிப்பு ஏற்படும். சந்திர பகவான் நீங்கள் இன்னைக்கும் சந்திராஷ்டமம் தொடர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த கருத்துக்களையுமே சொல்ல வேண்டாம். கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். சக ஊழியர்களோடு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நாளில் பிஸ்னஸ் முயற்சிகளில் அதிக இன்வெஸ்ட் செய்யவும் வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். அதே சமயத்திலே பெண்களுக்கு இது முன்னேற்றமான நல்ல நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களே, அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு. உங்க ராசிநாதன் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். தொலைதூர தேசங்களிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இன்னைக்கு வரப்போறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால உங்க வீட்டை அழகுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் தோன்றுகிறது. பெண்களுக்கு இப்பொழுது நல்ல நகைகளின் மீது ஆர்வம் பெருகும். நிறைய நகைகளை வாங்குவீங்க.
உங்களை சுற்றி வரக்கூடிய எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பெண்களுக்கு இந்த நாளில் அன்பு குழந்தைகளின் ஆதரவும் அரவணைப்பும் அதிகம் கிடைக்கும். கொஞ்சம் குளிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம், சீதத்தினால் பிரச்சனை வரலாம், உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கோ. இந்த நாள் ஊழியர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வான நாள். சிம்மராசி அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சி பெருக்கல இன்னைக்கு இருப்பீங்க. இந்த நாள் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு இதம், ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு நிலவும். இரண்டாவது ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் நாலாம் இடத்துல குருவோட இருக்கார், பஞ்சமாதிபதியோட. நல்ல தன செழிப்பும் வரும். அதே மாதிரி லாபாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதியும் இணைஞ்சிருப்பதுனால பூர்வ புண்ணிய அனுகிரகம் நல்லா இருக்கு. அன்பு குழந்தைகளும் வாழ்க்கையில ஜெயிக்கிறார்கள். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் உங்களுடைய அஷ்டமாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்களில் சில தடுமாற்றங்கள் வரலாம். உங்க அட்வைஸ் அவங்களுக்கு தேவைப்படலாம். அதுவே அவருடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆபீஸ்ல முன்னேற்றம் உண்டு, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. கன்னியா ராசி அன்பர்களே, கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிகுந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பிசினஸ்ல வெற்றிகளை தருவார். குழந்தை பாக்கியத்துல மருத்துவ ஆலோசனை நீங்க எடுத்துப்பீங்க, அதனால மருத்துவ ஆலோசனை வெற்றி பெறும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செவ்வாயுடைய சாரத்துல இன்னைக்கு சந்திர பகவான் பகல்ல போகிற போது வண்டி வாகன பயன்களில் எச்சரிக்கையா இருங்கள். எங்கேயும் யாரையும் பகச்சிக்க வேண்டாம். உடல் நலத்துல பிரச்சனை இருந்ததுனா, இஎன்டி சம்பந்தமான பிரச்சனையோ வேறு தொந்தரவுகளோ இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்க வீட்டை முறையாக பராமரிக்க வேண்டிய நாள் இந்த நாள். வீட்டுல ஏதாவது ரிப்பேர் வந்ததுன்னா பாத்துக்கலாம், விடக்கூடாது, பராமரிக்க வேண்டிய நாள். வாழ்க்கையில் உயர்வான நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய அதி அற்புதமான நாள். உங்க ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல தன வரவை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையை நல்ல பேலன்ஸ்லாம் நடத்துவீங்க. மூணாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கார், நல்ல தன வரவு உண்டு. புதிய உத்தியோகங்கள் அமைஞ்சு நல்ல சம்பாதிப்பீங்க. இந்த நாளில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு இதமான சூழ்நிலையை, வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார். சந்திர பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார், நல்ல வேலை வாய்ப்பு அமையும். கல்வி நிறுவனங்களிலும் உள்நாட்டிலும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல பிசினஸ் வாய்ப்புகளை பெருகி தருவார். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய விருந்து உங்கள் பண்பு வெளிப்படும். அணிச்சப்பூ மாதிரி விருந்தினர்களை கவனிக்கிறோம் அப்படின்னு வள்ளுவன் சொன்னார். அணிச்சப்பூ முகர்ந்து பார்த்தாலே வாடிடும். அதே மாதிரி இந்த விருந்தினர்கள் இப்படி வராங்களே, நீங்க ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா உங்க மனசு போனி போயிடும். விருந்தினர்கள் மீது அகமும் முகமும் மலன வரவேற்கணும். இந்த நாள் நீங்க விருந்தினர்களை நல்ல முறையில் கவனிப்பீங்க. இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சில குதர்க்க பேச்சுக்களை உங்களுக்கு கொடுப்பார், அதை மட்டும் நீங்க குறைச்சிக்கணும். வாழ்க்கையிலே பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானாலே இப்பொழுது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அமையலாம். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை தருவார். அலுவலகத்தில் நல்ல சூழல் உண்டு. அதே நேரத்தில் கல்யாண முயற்சிகள் நல்ல வெற்றி வரும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை பற்றி கவலை இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய வரன் யாராக இருந்தாலும் இப்ப ஏற்றுக்கிறோம். வரனை வந்து இட போட்டுக்கிட்டே உங்க கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. வரக்கூடிய வரனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த சயத்துல உங்களுக்கு மிகச்சரியாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய தருணம் இது. நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார், நல்ல தன செழிப்பை தருவார். இந்த நாள்ல மனசுல ஏதோ சில வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, அது இந்த மன அழுத்தத்தை யோகா செய்து நீங்க சரி பண்ணிக்கணும். தாயாருடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும். புதுசா வீடு வாங்குற யோகம் உண்டு. சிலர் பழைய வீட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க, விற்கிறதுக்கு முயற்சிகள் கைகூடும். உத்தியோகம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய திருநாள். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு கைகட்டி வாய் மூடி மௌனமா நீங்க இருக்கணும். யாரையும் பகச்சுக்க கூடாது. இந்த நாள்ல அது ரொம்ப முக்கியம். ராசியில சந்திர பகவான் இருக்கிறதால ரொம்ப படபடப்போட செயல்படுவீங்க. பொறுமையாக செயல்பட்டால் எல்லா வகையான வெற்றிகளும் இன்னைக்கு வந்து சேரும். உங்க பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கிறதால பிசினஸ்ல நல்ல வெற்றி உண்டு. ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய உங்க கம்யூனிகேஷன் கூட உயர்த்தும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும்.
கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஹெட்போன் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஹெட்போன் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலதான் உங்க காதுகள்ல இன்னைக்கு பிரச்சனை, காது வலி வரும், பிரச்சனைகள் இருக்கும். நீங்க வேற ஏதாவது கோளாறு நினைக்க வேண்டாம், அதிகமா ஹெட்போனை யூஸ் பண்றதுனால வரக்கூடிய காது சம்பந்தமான கோளாறுகள், இஎன்டி கோளாறுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களில் சிலருக்கு தென்படலாம். இந்த நாள்ல வேலை மாற்ற சிந்தனைகள் தோன்றும். உங்க வாழ்க்கையிலே இந்த நாள் வெற்றிகள் பெறுவதற்கு மகாலட்சுமியை வழிபடுங்க. நல்ல தனச்செழிப்பு உண்டு. பிசினஸ் பண்றவங்க அழகா இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிசினஸ்ல வெற்றிகள் ஒரு போராட்டமாக இருப்பதனாலே அழகா இன்வெஸ்ட் பண்றது. இந்த நாள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு சளியான ஒரு காரணமா இருக்கும். உங்க வாழ்க்கையில குழந்தைகள் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். இந்த நாளில் உடன் பணிபுரியக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு அற்புதமாக கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்ற சிந்தனைகள் தோன்றும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நல்ல தன செழிப்பு கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். பிஸ்னஸ்மேனுக்கும் இது உயர்வான நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்க பர்சனல் லைஃப் பத்தி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. முறையான கட்டணம் செலுத்தியுங்கள், ஆலோசனை நீங்கள் பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் அஞ்சனாதன்.